போய் பார்த்துட்டு அப்புறம் வரும் பாருங்க. அப்புறம் இருக்கு வா. ஆமாம், இன்ஸ்டாகிராமே லோட் அடிச்சிடும், அப்படி வரும் பாருங்க. புதுசாவா பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், பண்ணால் மனசு வலிக்கும், அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். தளபதி படம் கேட்க வார்த்தை கண்டிப்பாக தரமான சமூக லோகேஷ்வர் இருக்காரு, மாஸ்டரா இருக்கும் படம், கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம், நல்ல ரிசல்ட் தான் வரும்னு நினைக்கிறோம். எப்போதும் இல்லாத வேலைக்கு விஜய் சார் வந்து இந்த படத்தில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காரு, அது எப்படி அக்ரெசிவானலாம் சொல்ல முடியாது ப்ரோ. அது வந்து லோகேஷ் அப்படி நடிக்க சொல்லியிருக்கா அவ்வளோதான், அவரோட நேச்சுரல் ஸ்டைல் மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லாயிருக்கும், எப்படினாலும் தளபதி தளபதி தான், அவரோட ஆக்டிங் ஆக்டிங் தான், எப்படினாலும் மாசாக தான் இருக்கும். நைட்டே பார்த்தீங்கன்னா யூகேல ரிலீஸ் ஆகி நிறைய ஹேஷ்டாக்லாம் போச்சு. ஆமாம், அதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க, இந்த லியோ டிசாஸ்டர் அப்படின்னா ஹேஷ்டாக் போச்சு, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் போய் பார்த்துட்டு அப்புறம் வரும் பாருங்க. அப்புறம் இருக்கு வா. ஆமாம், இன்ஸ்டாகிராமே லோட் அடிச்சிடும், அப்படி வரும் பாருங்க. ஆமாம், அப்படியே வைப்பில் இருக்கேன். அந்த ட்விட்டரில் மாற்றி மாற்றி இந்த லியோ டீம் போடுறது அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வெல்சியும் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்குல்ல. அது அவரே சஸ்பென்ஸ்னு சொல்லியிருக்காரு, எப்படியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்சியும் தான் ப்ரோ, மேக்ஸிமம் அவரே சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் சொல்கிறதுலே தெரியுது. கண்டிப்பாக இருக்கும், தரமாக இருக்கும், அவ்வளோதான். லோகேஷ் நம்பி போகலாம், தளபதி நம்பி போகலாம். என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க, எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, எதோட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி? எனக்கு விக்ரம் மேபி கனெக்ட் ஆகலாமா, விக்ரம் வந்து யாராவது கேரக்டர் வருவாங்களோன்னு ஒரு இது இருக்கு. அவன் கண்டிப்பாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக எல்சியூக்குள்ளே இருக்கும், இருக்கும் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இப்போ லோகேஷ் படங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வந்து பயங்கரமாக போட்டு தள்ளுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், இதில் வந்து யார் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திருசாவாக பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், பண்ணால் மனசு வலிக்கும், அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இருக்கும் தான் நினைக்கிறேன், இருந்தால் அதுவும் அவரோட ஸ்பெஷல் கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே இருக்காது, பட் ஆனால் திருஷா வேணாம். அவ்வளோ இப்போ எல்சிக்குள்ள வந்தால் விஜய் அவர்கள் வந்து இதோட திறந்து வருவாரா இல்லை இதோட முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வர மாதிரி தான் இருக்கும், எல்சிக்குள்ள வந்தால் எப்படி திரும்பி எல்லாரையும் சேர்க்குற மாதிரி இருக்கும்ன்றிருக்காரு. கைதி டூவில் வர மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக, அப்படி தான் சொல்லியிருக்காரு, எல்லாம் கோர்வையாக பண்ணுறது தான் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வருவார். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, வைப்பாக இருக்குது, அவ்வளோதான். உள்ளே போய் கிளிக்க போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு தான் டிக்கெட் வேறு கிடச்சிது, நீ தான் ரிலீஸ் பண்ணாங்களே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஸோ சம் எக்ஸைட்டடாக இருக்கணும். ஆமாம், ட்ரெய்லர் பார்த்து வெறி ஆயிடுச்சு, நான் இன்னும் வெயிட்டிங் தான். ஆமாம், கண்டிப்பாக எல்சியூ தானா? நிறுத்தியாச்சு. ரொம்ப வெயிட்டிங் தான், செம்ம வெயிட்டிங் தான், அதுதான் வெயிட். நான் செம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் படம், இது பக்கத்து ஸ்டேட்லாம் பயங்கர ரிவ்யூ இது போயிட்டுருக்கு தான் இருக்குது, பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும் படத்து. ரிவ்யூலாம் பார்த்தீங்களா அப்புறம்? ஏன்னா நிறைய பேர் சோசியல் மீடியாவுக்குள்ளே போக மாட்டாங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. இல்லை பெருசாக இல்லை, என்ன ரிவ்யூ ஏது, எப்படி பிளாக் பஸ்டராக போதா இல்லை என்ன, அந்த ரிவ்யூ தான், வேறு எதுவும் பெருசாக ஆகணும் கிடையாது. நேற்றுலேருந்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த யூகேல ரிலீஸ் ஆனது வந்து சில இதாக போயிட்டு இருந்துச்சு, இது லியோ டே டிசாஸ்டர் அப்படின்லாம் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் அடி பார்க்குறீங்க? அது எல்லாத்துலேயும் வர்றது தான், அது ஒன்றும் நியூட்ரல் ஃபேன்ஸ் இது பண்ணலாம், விஜய் ஃபேன்ஸ் இது எல்லாம் இது பண்ணுறது தான், பார்ப்போம், வெயிட்டிங் ஃபார் இது. ஆமாம் ஆமாம், எப்படி அதெல்லாம் மரண வெயிட்டிங், அந்த 10 minutes மரண வெயிட்டிங் அதில், அதெல்லாம் நான் நோ டவுட். இன்னொன்று எல்சிஓன்றது தான் பெரிய குழப்பமாக போயிட்டுருக்கு. ஆமாம், நீ என்னவா இருக்கும் அப்படின்னு? அது எல்சியூவாக இருக்குமா இல்லையான்றதுலாம் நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். இப்போ இருந்தாலும் இல்லைனாலும் தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்தா போதும் நம்மளுக்கு, அவ்வளோதான். தளபதி என்ன ஸ்க்ரீனில் பார்த்துச்சுன்னா நம்மளுக்கு அது போதும், எல்சியூவாக இருந்தால் இருந்தால் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லட்டினாலும் ஓகே தான், தளபதி தரிசனம் தான் நம்மளுக்கு, வேறு எதுவும் கிடையாது.